இது மூலியமா எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, நேத்து அண்ணன் உன்ன சீனிவாசன் சார் பேசினத யூடியூப்லேயோ இல்லை ரீல்ஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப் பார்வேர்டாவோ இல்லை டிவிலேயோ எப்படி பார்த்து சிரித்தாலும் எல்லாரும் வந்து நிர்மலா மாமி கிட்ட சாரி கேட்டுக்கோங்க. இது உங்களுக்கு முதல் அறிவிப்பு. ஆறெல்லாம் வந்து சாரி கேட்கலையோ அவளுக்கெல்லாம் பிரச்சனை தான். முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க, நானே முதல்ல நேத்து பேசி போட்டேன். வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. மாமி மன்னிச்சுக்கோங்க. ஏன மாமியே, மக்கள் பிரச்சனைய பேசினாதான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, இல்ல பொறுக்க முடியாது. அதனாலதான் மன்னிப்பு கேட்டேன். ஏனுங்க மாமி, இப்படி மன்னிப்பு கேட்கணுமா இல்ல இப்படி மன்னிப்பு கேட்கணுமா? சரி, நான் இது மூலியமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த யூடியூப் பார்த்தவங்க எல்லாம் எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு தெரியலையே. நேத்து யூடியூப்ல பார்த்து சிரிச்ச எல்லாரும் இன்னைக்கு சார் மன்னிப்பு கேட்ட வீடியோ வந்திருக்குல்லங்க, அதுக்கு கீழே போய் உங்களோட போட்டோவும் ஃபோன் நம்பரும் பேரும் போட்டு மறக்காம உங்களோட ஆதார் கார்டு, பான் நம்பரு, ஐடி கார்டு, உங்களோட கிராஸ் பண்ண செக்லீஃபு எல்லாத்தையும் போட்டுட்டு மன்னிப்பு கேட்டுக்கங்கோ. ஜிஎஸ்டி நம்பரையும் கண்டிப்பாக போட்டுருங்க. எம்எஸ்எம்இ உத்தியோக நம்பர் இருந்தாலும் அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் கவர்மெண்ட்ல யாருக்காச்சும் பாஸ்போர்ட் இருந்தா அந்த போட்டோவும் போட்டு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்டேன்னா, மாமிக்கு சாரி, எனக்கும் வந்துச்சுங்க நேத்து மக்கள் பிரச்சனை என்றகிட்ட ஏண்டா பேசுறீங்கன்னு கேட்டு போட்டாங்க. நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்தேனா, எனக்கு சீட்டு கொடுன்னு ஆர்டியா போய் கேட்டேனா, என்னோட தகுதி என்ன, திறமை என்ன, அந்தஸ்து என்ன, அல்ல என்ன தேடி வந்துச்சு. ஓசி பாருங்க, என் சீட்டை நிதிஷ்குமார் கேட்டாரு, சந்திரபாபு கேட்டாரு, அங்கெல்லாம் போகாம எங்க இறகம் என் தலையில வந்து உட்கார்ந்துருச்சு. அதுக்காக என்கிட்ட சிஎஸ்டி பத்தி எப்படி பேசுவீங்கோ? மாமி, நான் மன்னிப்பு கேட்டு போட்டுதான் உங்ககிட்ட பேசுறேன். உங்க மேல கோவம் இல்ல, எங்க மேலதான் கோவம். ஏன்னா நீங்க ஓட்டு கேட்க எங்க கிட்ட வரல, கேட்கவும் மாட்டீங்க. நீங்கெல்லாம் கேட்கற அளவுக்கு இந்த சூத்திர பசங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு வந்துருச்சா? ஆனா வானதிக்கு என்ன பண்ணுவோம், குலுங்கி குலுங்கி கேமரா முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு ஒரு மூலையில போய் கம்முனு உட்காந்துக்கிடுச்சு. ஏனுங்க, முதல்ல அக்கா மன்னிப்பு கேட்டுதாங்களா? எனக்கு மாமி கிட்ட பிடிச்சது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், அதுக்கு மாமிக்கு நானே கிளாஸ் பண்ணணும். முதல்ல நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் உங்ககிட்ட பேமெண்ட் கேட்டப்போ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பேமெண்ட் அனுப்பிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. தயவுசெய்து இந்த மாதம் அனுப்புனுங்க, மறுபடியும் அனுப்பாதீங்க, அடுத்த மாதம் அனுப்புங்க. கியூஆர் கோடையும் கொடுத்துறேன், என்னோட பேங்க் டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்றேன். உங்களோட இந்த தொடர்ந்து ஆதரவுகளுக்கு ரொம்ப பெரிய நன்றி. மறுபடியும் நம்ம மன்னிப்புக்கு போயிடலாமா? சரி, எதில் விட்டேன்? ஆ, மாமி பேசுறதுல விட்டேன். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், நேற்று நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி 3 நிமிஷம் என்கிட்ட பேசுனீங்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. 3 நாள் வேணாலும் ஜிஎஸ்டி பற்றி பேசுங்க, நான் பேசுகிறேன். ஆனா பட் உங்க கடைக்கு வந்த கஸ்டமர் சாப்பிட்ட முறுக்க பத்தி நேத்து ஏன் நீங்க பேசுனீங்க? அதுவும் பப்ளிக் ஃபோரத்துல பேசிருக்கீங்க. இது ஆஃபென்ஸ் ஆஃப் த முறுக்கு, வாய் ஆஃப் த கஸ்டமர். கஸ்டமர் கேன் கெட் எனிதிங் ஃப்ரம் யூ அண்ட் பேங்க் ஆல்சோ. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? எங்க பேங்க்ல கடன் வாங்கின கஸ்டமர்ஸை பத்தி நாங்க என்னைக்காவது வெளிவிட்டிருக்கோமா? மாமி, அது உங்க பேங்க்ல வாங்கி எங்க பேங்க்கு, ஓ ஐ எம் சாரி, உங்க பேங்க்ல கடன் வாங்கின எங்க கஸ்டமர்ஸை பத்தி ஏதாவது டேட்டா வெளிவிட்டிருக்கோமா? ஒய், ஏன் நாங்க சொல்றது இல்ல? தட் இஸ் பேங்க் நார்ம்ஸ். கஸ்டமர்ஸ் கேன் கெட் எனிதிங், but we should not open anything. Srinivasan, எனக்கு நீக்கு அது மட்டும்தான் பிடிக்கலே. பட் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீங்கள் புகழ்வது போல் இகழ்வதும் இகழ்வது போல் புகழ்வதுமாக வஞ்ச புகழ்ச்சியில் பேசியிருந்தாலும் சரி, டாக்ஸ் ஏற்றுறது கன்ஃபார்ம், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஃபுட் ஐட்டம்க்கு 18 இல்லைன்னா 28 கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் காரம் இருக்கு, அதை பத்தி ஏன் நீங்க பேசுனீங்க? அதுவும் எங்க சட்டமன்ற உறுப்பினர், எங்க கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், அவங்க காரம் இருக்கு சாப்பிடுவாங்க, சாப்பிடாம போவாங்க, அது அவங்களோட பர்சனல். மேபி அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கலாம், நான் கூட நாளைக்கு போகலாம், இல்லைன்னா அவங்க பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட கூட உட்காந்துருக்கலாம். அவங்க காரை வாங்கினாங்கன்னு சொன்னதே தப்பு, அதுக்கு அவங்க 12% ஜிஎஸ்டி போட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறது. What is this, Srinivasan? I don't like the customer name pronounced in the open forum. மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. No. Mr. Srinivasan, நீங்கள் நேற்று ரொம்ப பேசிட்டீங்க. அது பப்ளிக் ஃபோரம்ங்கிறதுனால
நான் ஒன்றும் பேச முடியாமல் உட்காந்துருந்தேன். பட் இன்னைக்கு கேமராலாம் வச்சு எப்படி டீல் பண்ணேன்னு பார்த்தீங்களா? எங்க இப்போ கேளுங்களா, பண்ணு மிக்சிங்கு க்ரீமு அந்த 18% கேளுங்க. முடியாது, கேட்க முடியாதுல்ல. திஸ் இஸ் வாட் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சேஸ் அபவுட் த இந்தியன் கஸ்டமர். ஈவன் தோ யூ ஆர் வியாபாரி, டு யூ திங்க் தட் எவ்ரி இந்தியன் ஹேஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? யூ ஆர் சீயிங் ஃபார் பாஸ்ட் 10 இயர்ஸ். ஈவன் தோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் பேசிக் ரைட்ஸ் ரைட். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷன், உங்களை கூட விட்டுருங்கோ, இந்தியாவோட எல்லோபி இருக்கார்ல, அவர் இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளுக்கு எங்கே போனாலும் நம்ம அதானியை பற்றியோ அம்பானியை பற்றியோ இல்லை நம்ம மோடிஜியை பற்றியோ பேசுனா அது இந்தியாவையே அவமானப்படுத்தியதுன்னு நாங்கள் சொல்லிட்டுருக்குறோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்தியாவே. இப்படி எங்களை நோக்கி என்ன கேள்வி கேட்டாலும் அது இந்தியாவையே அவமானப்படுத்தினதான் அர்த்தம். நீங்கள் என்னடானா எங்க வானதிய காரம் வாங்க வந்தாங்கன்னு சொல்றீங்க? உங்க ஊர்ல ஸ்வீட் காரம் காஃபியா, அதான் ட்ரெடிஷனா? இனி அந்த எஸ்கேசிக்கும் 28% போட்டா எப்படி சாப்பிட்றீங்கன்னு பாத்திரலாமா? இந்தியாவில இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திமிரா? எஸ்கேசி உங்களோட ரெகுலர் ரொட்டினா? ஒன்னா ஸ்வீட்டை தின்னு இல்லைனா காரத்தை தின்னு, அது என்ன ஸ்வீட் காரம் காஃபி? அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வாச்சும் உங்களோட எஜுகேஷன் ஃபண்டை தான் நிப்பாட்டி இருக்கோம், இனி எஸ்கேசி ஃபண்டையும் நிப்பாட்டிடுவோம். அட நான் பாருங்க, என்னோட ஃப்ளோவை வீட்டு போட்டு நிம்மி மாமி பின்னாடியே போயிட்டேன். அதனாலங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து யூடியூப்பில் பார்த்தாலும், இந்தியாவில் இருந்து யூடியூப்பில் பார்த்தாலும், அமெரிக்காவில் இருந்து யூடியூப்பில் பார்த்தாலும், ஆஸ்திரேலியாவில் இருந்து யூடியூப்பில் பார்த்தாலும், இப்படி பார்த்து ஆறெல்லாம் சிரிச்சிங்களோ, உங்களோட அத்தனை டீட்டெயில்ஸும் இவங்ககிட்ட பாதுகாப்பாக இருக்குது. இந்த புது மனிதன் படத்தில் சத்யராஜ் ஒரு காமெடி பண்ணியிருப்பாருங்க, அதுதான் இதுக்கு ஆப்டா பொருந்தும். எங்க புரட்சி தமிழனும் தானே தலைவனும் பண்ணாத ரோலே இல்லை போல தெரியுது. அதாங்க சத்யராஜ் சாரும் கவுண்டமணி சாரும். அதாவதுங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல தண்ணியை போட்டு வந்து ஒரு சங்கீத வித்வானோட வீட்டில் இருக்கிற அந்த சங்கீத தபலாவை உடச்சு போட்டுருவாங்க. அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோம். எக்க பாலி நக்க பாலி கண்டுக்கு நக்க பாலி, ஐயா இந்த இண்டு இடுக்கு சந்து மூளை எல்லா இடத்துலையும் இருந்து யாரெல்லாம் வந்து நிற்கிறீங்களோ எங்கள் கபாலி உங்கள் காலில் எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. அப்புறம் நாளைக்கு யாராச்சும் கபாலிக்கு மரியாதை தெரியாமல் போச்சு மன்னிப்பு கேட்காமல் போயிட்டாருன்னு சொல்லி போடாதீங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம சத்யராஜ் சொல்லுவார். அப்போ அந்த சங்கீத வித்வான் கேட்பாரு, கபாலி என்னப்பா சொல்கிறாருன்னு. ஐயோ அது பணிவுங்க, இன்னும் யாருக்கிட்டையாவது காலில் விழுகணுமான்னு கேட்குறாரு. நிமி மாமி அப்படிதான், நாங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்டோம். எதுக்கு தெரியுமா மன்னிப்பு கேட்டோம்? இதுக்கு நாங்கள் கேட்கணும், என்ன தப்பு நாங்கள் பண்ணோம்? என்னடா அது, நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம், ஏன் டாக்ஸை இவ்வளோ கண்ணா பின்னானு போட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அது ஒரு குத்தமா? ஆமாம்ல, ஜிஎஸ்டி வந்தால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் தான் சொன்னீங்க, அவர் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வந்து கதர்றாரு. பிஸ்னஸ் பர்சனும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு, சாப்பிட போன வானதியக்காவும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காரமே சாப்பிடாது உங்ககிட்ட, நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அட ஆமாம்ல, நான் கூட தமாஸ் போல் மன்னிப்பு கேட்டேங்க. சரிங்கிருங்க, நான் மாற்றி பேசுகிறேன். யாரெல்லாம் யூடியூப் பார்த்து சிரிச்சிங்களோ சிரிச்சுட்டு போயிருங்க. யாரெல்லாம் யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார்வேர்டு வந்துச்சோ பார்த்து சிரிச்சுட்டு போயிருங்க. ஸ்ரீனிவாசன் சாருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியும் மன உளைச்சலையும் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ தெரியும். இதுக்காக தான் தலதலையாக அடிச்சுக்கிட்டேன் நான். ஆறாவது கேட்டிங்களா, 4 மாதமா நாய்படாத படம் கத்தி பேசினேன், இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாருங்க, நம்மளோட உரிமையை கேட்டு நம்மளே மன்னிப்பு கேட்க வேண்டியதாக போயிடுச்சு. மாமி இந்த அவமானமெல்லாம் அதானி அம்பானி உங்களுக்கு மோடிக்கெல்லாம் வராமல் இருக்கணும்னா அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் பார்ட்டிஸ் பண்ணாமலே விட்டுருங்கோ. நீங்கள் பண்ணலை, உங்கள் கட்சி பார்ட்டிஸ் பண்ணாமலே விட்டுருங்கோ. இப்படி யாரும் போட்டியிடாமல் இருந்தால் உங்களுக்கும் அவமானம் இல்லை, ஏன் இந்தியாவுக்கே அவமானம் இல்லை. இனி இந்தியாவோட மானத்தை காப்பாற்றுறதுக்கும் இவங்கெல்லாம் அவமானப்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம உரிமையை கேட்டு மறுபடியும் நம்மளே மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறதுக்கும் இப்போ இருந்தே உங்ககிட்ட கேட்குறேன், அடுத்த எலெக்ஷன்லையாவதும் இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருங்கோ, ஓட்டு போட்டுருங்கோ, ஓட்டு போட்டுருங்க. பேசுங்க, எல்லாரும் பேசலாம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.